புது ஞானம் மாறிடும். மாறுதலா தெரியும்ல மத்தவங்களுக்கு பாக்குறது. திருப்பி ஒன்னு சொல்றேன், அவங்க எல்லாம் பாவங்க, கண்ணை கட்டி ரோட்ல விட்டுருக்கு அவங்கள. பாவம் யார் பேத்த பிள்ளைங்களோ, அந்த உடம்பெல்லாம் வந்து நானுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கு. அந்த எண்ணெய் கூட்டங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு கோவத்தை அவங்கள ஜென்மாந்தரங்களுக்கு வச்சிருந்து வந்தவங்க தான் மத்தவங்க. நீங்க அதெல்லாம் கடக்கறீங்கல்ல, சரி, பிறந்தவனே இல்லைன்ற ஒரு பெரிய உண்மை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிறதா இல்லையா? உங்க பார்வையாக, உள் பார்வையாக நான் என்னத்தை விதைக்கிறேன் உங்ககிட்ட, அம்மா நீங்க பிறந்தவங்களா பாருங்கன்றேன். எண்ணம் பிறந்தா நீங்க பிறந்தீங்களா? அந்த எண்ணம் வந்து உடம்பையே பார்த்து என்ன ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கேன்னா, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கேன்றது வந்து என்னது, அது பிறப்பா? அது இது வந்து எனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்துருக்கிறவர்களும் எனக்குன்னு ஒரு சுபாவத்தோட நான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, இப்ப நீங்க சொல்ற இந்த ஞானத்தை நான் அப்ளை பண்ண என்னுடைய இது வந்து கொஞ்சம் மாறுதல் தெரியும். அதான் சொல்லுங்க, என்னுடைய முன்னுடையன்றதே கிடையாது, எல்லா என்னுடைய பின்னாடி நான் தான் இருக்கு. 770 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறதும் சரி, இந்த மொமெண்ட் வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் பிறந்தா இருக்கணும் சரி, அவங்க எல்லாருடைய ஊடகமும் இந்த உணர்ச்சி தான். சரி, இதே நான் தான். அதனால நீங்க உங்களுதுன்னு கூட என்னுடைய சுபாவம் தனியா அந்த சுபாவத்திலிருந்து பெயர்த்து எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்க பில்டிங் என்னமோ ரெனோவேட் பண்ற மாதிரி கிளம்பாதீங்க. சகஜமா உங்ககிட்ட விழும்பொழுது பிரபஞ்சமே விழுது. பிரபஞ்சமே போய் தசரதன் என்ன நீங்க பேசுறீங்க? 2021 பச்சை போயிங்க. நேற்று ராத்திரி தூக்கும் போது 2021 நீங்க தசரதனா, நீங்க ஆனா? என்னுடைய சுபாவம்னு ஒண்ணு இருந்ததா நேற்று ராத்திரிக்கு? எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு வராங்க கல்வர்கள். உங்க நனவு நிலையா மாறுறாங்க. ஆணி வேற அசுகிறீங்க நீங்க, ஆணி வேற அசுகிறீங்க. ஆணி வேற எடுக்கிறேன், தூக்குறேன். என்ன அசக்கறேங்க, அசக்கலாம் அசக்கல, தூக்கி மனோ நாசம், நான் நாசம் பூரண. அது அப்பதான் 24/7 வந்து பொருளாவே இருப்பள். இதனால ஒண்ணும் ஆயிடாதுமா, ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஆழ்ந்த வரக்கிற பரமஞானி. இந்த உயிரை புடிச்சிட்டு தொங்கறதுனால நான் பாவம் உணர்ச்சி மயமா எண்ணமா இருக்குதுன்னா அதுவே மறைக்கிறது. அதுதானே அங்க இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல, அதை தானே இங்க சகஜ சமாதின்னு பண்ண சொல்றேன். ஆதியில இருந்த சமத்துவம் தாங்க சமாதி, சம ஆதி சமம் புரியுதுங்களா? அது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல உதிப்பும் கிடையாது, மறைவும் கிடையாது. பூரண சுகமயம், பூரண அறிவு மயம், பூரண இருப்பு மயம், பூரண உணர்வு மயம். அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு இதுதான் மறைப்பு. ஸோ இதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்க அதை அடையலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இந்த வேரோட புடுங்குறேன் அது இதெல்லாம் சொல்லி நீங்களே பயமுறுத்திக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து பிரதர் வந்து முதல் முறை நான் கலந்த போது நானும் கலந்துட்டேன், அப்பயே ரொம்ப பயந்துட்டாரு. என்னன்னா இங்க சமாதி சித்திச்சிருமோ அப்படின்னு. ஒண்ணும் ஆகாது. இப்ப அவருக்கு என்ன பழைய தசரதனா இல்லாம எங்காவது மாறி கீறி நல்ல தசரதனா இல்ல நான் பாவம் இல்ல தசரதனா மாறுவோன்னு. அதாவது இங்க வந்து எல்லாமே ஒப்பனை காஸ்டியூம் தான் மேல. தசரதன் பெயரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், எல்லா செல்லு எல்லா எல்லாருமே மனிதனம் தானே. சோ எல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல கூட இன்டர் கனெக்டடு. ஆனா இங்க வந்து உண்மையில் இருக்கும் பொருளை வந்து இங்க ஆன்மஞானமா எடுத்து சயின்ஸா கொடுக்கல, அதனாலதான் இவ்வளவு பயங்களும் வருது. ஏன்னா அவங்கள பிரமாதப்படுத்திட்டாங்க. ஏங்க, தூக்கத்துல பிறந்தவனும் கிடையாது, செத்தவனும் கிடையாது. சர்வ சகஜமா நானற்ற இடமாக இது இருக்கிறது. ஆனா இங்க எழுந்த உடனே வந்து இவ்வளோ போயிருக்குல்ல உள்ள, அதனாலதான் இந்த பயம் வருது. உங்களை நானா தனியா செதுக்கி இருக்கு, நீங்க அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சதெல்லாம் அதுல இருந்து அது விடுறதுக்கு பயப்படுறது. அதுக்கு உங்களுக்கு ஒரே உறுதுணை நான் தான். கௌரவமா நீங்களா வந்திருக்கோம் சதாசிவம் மாதிரி. சொல்லுங்க சதீஷ். போலியான நான் சொல்லுமாயா? போலியான நானும் போலியான பொய் புரட்டு இல்லாத நானு. போலின்னா கூட ஏதாவது இது வந்து ஒரிஜினல், அது டூப்ளிகேட்டுங்க, ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இல்லவே இல்லாத இல்லவே இல்லை. இப்ப நான் சொன்ன அவ்வளவுதானே, இப்ப நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பண்ணீங்கல்ல சமந்து தொடரும்,
நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த உள் இப்ப கொஞ்ச நேரம் பண்ணல, அந்த பாவத்தை வந்து பிசிக்கலாவே கண்டினியூ பண்ணும். உள்ளுக்குள்ள வந்து ஒன்லினஸ் நாட் லோன்லினஸ், உள்ளுக்குள்ள எது வந்தாலும் அவரோட மாத்திரம் நீங்க எல்லாமே இருந்தோம் அவ்வளவுதான். அது எண்ணமா இருந்தாலும் சரி, அனுபவனா இருந்தாலும் சரி, எந்த ஜட்ஜ்மெண்ட் இன்டர்பிரேஷன் அது இது, காலத்தை பாக்குறது, தேசத்தை பாக்குறது, உங்களை கமெண்ட் பண்றது, எல்லாம் அந்த பேச்சு கீச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா புரியுதா, அப்படியே இருக்கணும். அப்படி இப்படி இருக்கிறதுக்கு அலைவா இருந்தாதான் முடியும் புரியுதா. ஒவ்வொரு செகண்டும் இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் பொறுமையா நடக்கணும். நடக்கிறதுல இருந்து உடம்பு அசைறது முக்கியம் இல்லை, உள்ள எண்ண அசையாம எண்ணுபவன் அசையாம இருக்கணும், உணர்ச்சி மயமாக ஆகாமல் இருக்கணும், இன்டர்பிரேஷன் கோக்காம இருக்கணும். இதுதான் நீங்க பண்ணணும்.